ஹை நண்பா, இன்றைக்கி நம்ம லேண்ட் பேட் டோன் ஸ்டடிலாம் யூனிஃபார்ம் காஸ்ட் வச்சுன்னா என்னது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சோட டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். ஒரு ரூட் நோட்லேருந்து கோல் நோடு ரீச் பண்ணுறதுக்கு லோவஸ்ட் காஸ்ட்டில் ஒரு பாத்தை ஃபைண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த சர்ச் அல்காரிதம் தான் யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் அல்காரிதம். அண்ட் இந்த மாதிரி அல்காரிதத்தை வந்து நம்ம எப்போ யூஸ் படுத்துவோம்னா, ஒவ்வொரு எட்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும்போது இந்த மாதிரி அல்காரிதத்தை வந்து நம்ம யூஸ் படுத்துவோம். இப்போ இந்த யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சை பொறுத்தவரை நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதோட கோல் ஸ்டேட் வந்து என்னதுன்னா ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பீலேருந்து எந்த பாத் வழியாக போனோன்னா ஆறை வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ரீச் பண்ணலாங்கிறத தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் ஒன்று வந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பி தான் இங்கே நம்மளுக்கு ரூட் நோடு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணிக்கிறோம். ஸோ விசிட் பண்ணியாச்சு, அதே மாதிரி விசிட் எல்லையும் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிலேருந்து என்னென்ன எட்ஜஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எஸ்க்கு ஒரு எட்ஜு போகுது, கியூக்கு ஒரு எட்ஜு போகுது, டிக்கு ஒரு எட்ஜு போகுது. இந்த மூணு எட்ஜஸ்லையும் எது வந்து ஷார்ட்டஸ்ட் காஸ்ட் இருக்குது, அதாவது லோவஸ்ட் காஸ்ட் கொண்ட எட்ஜாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு டி பிலேருந்து டிக்கு தான் நம்மளுக்கு வந்து லோவஸ்ட் காஸ்ட்டில் வந்து ஒரு எட்ஜு போகுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டீயை தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ டீயை விசிட் பண்ணியாச்சு, அதே மாதிரி விசிட்டன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ டீலேருந்து என்னென்ன எட்ஜஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரே ஒரு எட்ஜு தான் போகுது. அது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா ஆர், நம்மளோட கோல் ஸ்டேட்டான ஆருக்கு தான் போகுது. ஸோ அந்த எட்ஜை தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதையும் விசிட்டன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாத்தோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4+8=12 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கோல்டோடான ஆறை தான் நம்ம ரீச் பண்ணிட்டோமே, ஸோ இதை தான் நம்மளோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், ஆறு ரீச் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்து எதுவோ அதை தான் நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ மறுபடி பீலேருந்து எந்தெந்த பாத்து வேறு ஏதாச்சும் லோவஸ்ட் காஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எல்லா பாத்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அந்த கண்டுபிடிச்ச பாத்துலேருந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2. இப்போ ஆல்ரெடி நம்ம பீலேருந்து டீக்கு போகிற பாத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா அதுதான் லோவஸ்ட் காஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பாத்தில் வந்து நம்மளுக்கு லோவஸ்ட் காஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து P2Q வந்து நம்மளுக்கு 5 தான் இருக்குது காஸ்ட்டு, அண்டு P2S வந்து 10 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கியூவை தான் எடுக்க போகிறோம். ஸோ கியூ வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கியூலேருந்து எங்கெல்லாம் பாத் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதில் உள்ள லோயஸ்ட் காஸ்ட்டில் உள்ள பாத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே கியூலேருந்து ஆறுக்கு மட்டும்தான் பார்த்து போகுது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்தாக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆறை வந்து விசிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க பாத் வந்து P2Q Q2R. இதோட டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ வேற ஏதாச்சும் ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஆறை ரீச் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் ஃபர்தராக நம்ம ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெப் 3. இப்போ பீலேருந்து வேற எந்த பாத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஸ்க்கு மட்டும்தான் ஒரு பாத்து போகுது. ஸோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எஸ்ஸை வந்து விசிட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ எஸ்லேருந்து வேறு எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆருக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆறையும் நம்ம விசிட்டன்னு சொல்லிட்டு மார்க் பண்ண போகிறோம். விசிட்டன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இந்த பாத்தோட டோட்டல் காஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு 15 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ஆரை ரீச் பண்ணுறதுக்கு மூணு பாத் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து P2T T2R, அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 12. செகண்ட் பாத் வந்து P2Q Q2R, அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 8. அண்டு தேர்டு வந்து P2S S2R, அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 15. இப்போ இந்த மூணு பாத்துலேயும் நம்மளுக்கு லீயஸ்ட்டாக இருக்க, அதாவது லோவஸ்ட் காஸ்ட் இருக்க பாத் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா P2Q Q2R தான். ஸோ அதை தான் நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷனை எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 வந்து பார்ப்போம். போன எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, நிறைய பிரான்ச்சஸ் ஒன்றும் போகலை. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நோட்ஸுக்குமே நிறைய நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி கோல் நோட்ஸ் வந்து இங்கே G1 G2 G3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோல் நோடு இருக்குது. இப்போ இங்கே பார்க்கும்போது என்னடா மூணு கோல் நோடு இருக்கு, ஸோ நம்ம வந்து மூணு கோல்ஸுக்குமே ஒவ்வொரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது கிடையாது. இந்த மூணுலேருந்து ஏதாச்சும் ஒரு கோல்னோட ரீச் பண்ணுறக்கூடிய பாத்து மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனாக எடுப்போம்.
ஏன் நம்ம அப்படி மூணு நோட்ஸுக்குமே தனித்தனி ஷார்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணாமல் மூணு நோட்ஸ்லேருந்து எதுக்கு ஷார்டஸ்ட் பாத் வருதோ அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட கிவன் கிராஃபையும் அதோட லாஸ்ட் ஸ்டெப்போட கிராஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கிவன் கிராஃபில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லா நோட்ஸுமே ஆறுங்கிற ஒரு நோடுக்கு மட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எழுதும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த ஆறையே மூணு விதமாக பிரித்து அதுக்கு எந்தெந்த பாத்துலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சிருப்போம். ஸோ அதே பேசிஸில் தான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் டூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து என்னது, G1, G2, G3 எல்லாமே தனித்தனி கோல் நோடு கிடையாது, ஒரே கோல் நோடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த G1, G2, G3 மூணுமே ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா, அந்த ஏவை வந்து நம்ம தனித்தனியாக மூணு விதமான பாத்தில் வந்து எழுதியிருக்கோம். அந்த பாத்தில் நம்மளுக்கு எந்த ஷார்டஸ்ட் பாத்து கிடைக்கோ அதை வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனாக எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கிராஃப் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரூட் நோடை வந்து நம்ம விசிட் பண்ணோம். இங்கே இந்த கிராஃபை பொறுத்தவரை எஸ் தான் நம்மளோட ரூட் நோட். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணிக்கிறோம். விசிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூட் நோட்லேருந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எஸ்ஸிலேருந்து பிக்கு ஒரு பாத், கியூக்கு ஒரு பாத், டிக்கு ஒரு பாத் போகுது. இந்த ஒவ்வொரு பாத்துக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டேஜ் தான் அந்த பாத்து எண்டிங்கில் என்ன நோடு இருக்கோ அந்த அந்த நோடோட வெயிட்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்போ இங்கே பியோட வெயிட்டேஜ் வந்து 5, அதாவது டோட்டல் காஸ்ட்டு. அதே மாதிரி கியூவோட டோட்டல் காஸ்ட் வந்து 9, அதே மாதிரி டியோட டோட்டல் காஸ்ட் வந்து 6. இப்போ இந்த மூணு நோட்ஸ்லேயும் எந்த நோட்ஸுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த நோடை தான் நம்ம நெக்ஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கம்மியாக இருக்க நோடுன்னு பார்த்தோன்னா பி தான். ஸோ பியை வந்து நம்ம விசிட் பண்ணிடுறோம். இப்போ வந்து பியிலேருந்து எங்கெல்லாம் பார்த்து போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கியூக்கும் G1க்கும் போகுது. இப்போ கியூவோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு பார்த்தோன்னா 5+3 8. அதே மாதிரி G1ஓட டோட்டல் காஸ்ட் வந்து 5+9 14. இப்போ என்ன நோட்ஸ்லாம் அன்விசிட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கியூ, G1, மறுபடி ஒரு கியூ அண்ட் டி. இப்போ இதோட வெயிட்டேஜஸ்லாம் பார்ப்போம். கியூவோட டோட்டல் வெயிட்டேஜ் வந்து 8, அதே மாதிரி G1ஓட டோட்டல் காஸ்ட் 14, இன்னொரு கியூவோட டோட்டல் காஸ்ட்டு 9, அதுக்கப்புறம் டீயோட டோட்டல் காஸ்ட்டு 6. இப்போ இதில் இருக்கிறதுல லோவஸ்ட் டோட்டல் காஸ்ட் இருக்கிறது டீ. ஸோ அதை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டீயை வந்து விசிட் பண்ணியாச்சு. இப்போ டீலேருந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் போகுதுன்னா, ஆருக்கும் யூக்கும் போகுது. ஸோ இப்போ ஆரோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு பார்ப்போம். 6+2 8, அண்டு யூவோட டோட்டல் காஸ்ட் வந்து 6+2 8. இப்போ என்னென்ன நோட்ஸ்லாம் அன்விசிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கியூ, G1, இன்னொரு கியூ, ஆர், டியு. இப்போ இதில் வந்து அன்விசிட்டடாக இருக்குது. இதில் வந்து எது லோயஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8 தான். ஆனால் 8 வந்து இங்கே மூணு நோட்ஸுக்கு வந்து 8 தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி இப்போ வந்து கியூ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கியூ வந்து விசிட் பண்ணியாச்சு. இப்போ கியூலேருந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் போகுதுன்னு பார்த்தோன்னா, ஆருக்கு மட்டும்தான் பார்த்து போகுது. அண்ட் ஆரோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு பார்த்தோன்னா 8+1 9. இப்போ இங்கே கியூ வந்து நம்ம விசிட் பண்ணிட்டதுனால இன்னொரு கியூ இருக்கலாம், அந்த கியூ வந்து நம்ம இனிமேல் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கியூ போகிற பாத்தை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். ஸோ டெர்மினேட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த பாத்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் உள்ள என்னெல்லாம் நோட்ஸ் அன்விசிட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ என்னென்ன நோட்ஸ்லாம் அன்விசிட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆர், G1, இன்னொரு ஆர், யூ, இதெல்லாம் தான் அன்விசிட்டடாக இருக்குது. இதோட டோட்டல் காஸ்ட் என்னதுலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 9, 14, 8, 8. இங்கே இதில் உள்ள லோவஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8 தான். ஆனால் 8லேயே ரெண்டு இது இருக்கிறதுனால ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி நெக்ஸ்ட்டு 6 தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ 6 வந்து விசிட் பண்ணியாச்சு. இப்போ 6லேருந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, G2க்கும் விக்கும் போகுது. இப்போ வியோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8+7 15. அதே மாதிரி G2ஓட டோட்டல் காஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8+5 13. இப்போ இந்த 6 வந்து நம்ம விசிட் பண்ணிட்டதுனால இன்னொரு 6 இருக்கிற பாத்தை வந்து நம்ம டெர்மினேட் பண்ண போகிறோம். ஸோ டெர்மினேட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்னென்ன நோட்ஸ்லாம் அன்விசிட்டடாக இருக்குன்னா, G1, G2, VU எல்லாம் தான் அன்விசிட்டடாக இருக்குது. இப்போ இதில் லோவஸ்ட் டோட்டல் காஸ்ட் உள்ள நோடு வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூ. ஸோ யூவை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணியாச்சு. இப்போ யூலேருந்து எங்கெல்லாம் பார்த்து போகுதுன்னு பார்த்தோன்னா G3க்கு மட்டும்தான் போகுது. இப்போ G3ஓட டோட்டல் காஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8+7 15. இப்போ என்னென்ன நோட்ஸ்லாம் அன்விசிட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா G1, G2, G3, V இதெல்லாம் தான் அன்விசிட்டடாக இருக்குது. இப்போ இதில் வந்து லோயஸ்ட் டோட்டல் காஸ்ட் உள்ள நோடு என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா G2. அது வந்து ஒன் ஆஃப் த கோல் நோடு தான் G2. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்து என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, S2T, T2R, R2G2 அண்ட் இதோட டோட்டல் பாத் காஸ்ட் வந்து 13.
இப்போ இந்த யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சோட பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்னஸ், இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் வந்து கம்ப்ளீட், ஏன்னா இது வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குது, அதனால இதை வந்து கம்ப்ளீட்னு நம்ம சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிமலிட்டி, இந்த யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் வந்து ஆப்டிமலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஆன்சரே எடுக்கும்போது எப்படி பார்த்தோன்னா ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனை தான் நம்ம ஃபைனல் ஆன்சராக எடுப்போம். ஸோ இது வந்து டைரெக்டாகவே நம்ம ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியோட ஃபார்முலா என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் பி பவர் சி பை இ. இங்கே பிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு கிராஃபில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிக்கிறது தான் பி. அண்டு அதே மாதிரி சி வந்து என்னதுன்னா ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சதுல அந்த ஆப்டிமல் சொல்யூஷனோட டோட்டல் காஸ்ட்டை தான் வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிடுவோம். அண்ட் அதே மாதிரி இங்கிறது வந்து என்னதுன்னா இப்போ அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பார்ட்ஸில் வந்து நம்ம போயிருந்தோம்ல, அந்த பார்ட்ஸில் ஒவ்வொரு லீயஸ்ட் பார்த்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம இருந்ததுல அந்த அந்தந்த வேல்யூவை தான் நம்ம இ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட ஃபார்முலா பார்த்துட்டோம்னா சேம் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஆர்டர் ஆஃப் பி பவர் சி பை இ. இதோட யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சும் அண்ட் அதோட அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜியோட எல்லா மெத்தட்ஸும் முடிஞ்சிருச்சு. And see you guys on next video. Until then, this is AWR signing off and thank you guys for watching this.